பல பேரை புகழ்ந்தே ஒழித்தவர்கள் தமிழர்கள். அது ரொம்ப திட்டமிட்டே பண்ணுவாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி மாவட்ட தேர்தல் இருக்காங்கன்னு சொன்ன எனக்கு ஒரே ஒரு வருத்தம், அமித்ஷா மோடியெல்லாம் நம்ம திட்டத விட ஜோதிபா பிரதமராக இருந்தா இந்த கேடு தான் அந்த நாட்டுக்கு வந்திருக்குமா? அவனோட திட்டம் நம்ம நிறைய தப்பணும். போன தேர்தலில் எல்லாரும் பிரதமர் ஆனால் இருக்காங்க, எல்லாருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரதமர் சொல்லிங்க அவன் ஜெயிக்க மாட்டோம். அப்புறம் மோடி மட்டும்தான் முகம்னு சொல்லாதீங்க. மோடியோட கொடுமையான அமித்ஷா, மோடி மூளையே ஆகணும். இப்ப நம்ம மோடி எடுத்து போடுற வேண்டாம், அவ சொல்ற நியாயம் ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம், அந்த ஒரே கொண்டாட்டியை பத்தி சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்றது யசோதாவை சொல்லுது, வெளிநாட்டுக்கெல்லாம் அவங்க பிரதமந்திரி போறானே, அந்த கடவுள் சீட்ல கல்யாணம் ஆயிட்டு கொடுத்துருக்கானா, என் பேரை கொடுத்துருக்கானு அரசாங்கம் பதிலே சொல்லுது. அவளுக்கே சொல்ல நமக்கு எப்படியா சொல்லுவாங்க, நீங்க எவ்வளவு எங்களுக்கு சொல்ல எங்களுக்கு சொல்லுனா கொண்டாடி கட்ட கொண்டாடிக்க மாதிரி சொல்லுது. இந்த இந்து மதம்ங்கிறாங்கல்ல, இந்து மதத்துல கட்ட கொண்டாட்டிய கையோ கைவிட்ட பயணம் நாட்டத்துக்கு போவான்னு சொல்றோம். ஏன் மதம் மதம் சொல்றாங்க? இப்போ தமிழ்நாட்டில் சில பேர் திருவள்ளுவர் அவங்களுக்கு சித்தப்பான் ஒருத்தான் எனக்கு பெரியப்பா திருவள்ளுவர். பதினாறாம் நூற்றாண்டிலேயே திருவள்ளுவருக்கு கோயில் வந்துருக்கேங்கிறான். சரிப்பா ஒத்துக்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் உயிரோட தாண்டா இருந்தீங்க, பிஃபோர் 10 இயர்ஸ். அப்ப எந்த பேரா திருவள்ளுவர் பத்தி பேசுறீங்களா? இல்லை ரொம்ப முட்டாள்தனமா அவர் முடிவு எடுக்காங்க மோடி குரூப்பு. திருவள்ளுவரை பத்தி நம்ம ரொம்ப பேசுவோம்னா சமண மக்கள் அவங்க கூட வந்துருவாங்கன்னு. தமிழ்நாட்டு பயிர் ஒரு பேருமே திருக்குறள் படிக்க மாட்டேங்கான்னு அவங்களுக்கு தெரியாது. இது நம்ம திருக்குறளோடய கம்மனா வாழ்ற மாதிரி ஏய் கீழ போயிட்டு கேட்டீங்களா? அது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணணும். அது இந்த கேட்டி ராகவன் ஒரு அறிவாளி இருக்கான் உலகம், அவனுக்கு எப்ப பார்த்தாலும் பெருத்தராக சரி அவங்களுக்கு பெரியார் ஆகாதுன்னா சரி அப்படி சரியா தான் அவங்களோட பெரியார் ஆகாது அவன் சொல்றா பெரியார் இப்படி சொல்லியிருக்காருங்க. அப்ப நான் கேட்டேன் பெரியார் உங்களை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு படிச்சிருக்கான்னு கேட்டேன். பெரியார் சொன்னது இப்ப மேற்கோள் காட்டு இல்ல, அப்ப பெரியார்களுக்கு நிறைய சொல்லிட்டு போயிருக்காரு. அது அது பத்தி அவன் சொல்லிங்கண்ணா. அப்ப நாராயண வருஷம் நீ நல்ல கதைங்கயா, 10 வருஷத்துக்கு மேல இவன் தான் தமிழ்நாட்டுல எங்க இருந்தான்னு எனக்கு தெரியாது. நாராயண போதாரி சீனிவாசன் ஸ்ரீராம் இந்த ஸ்ரீராம் சேதாத்திரி புதுசா வந்திருக்கான். அவன் என்ன சொல்லுவான், 40 வருஷமா ஜெர்மனி இருந்தானா இருந்து இப்ப இந்தியாவை காப்பாற்ற வந்திருக்கான். அவன் செருப்பாலே அடிச்சானா ஜெர்மனில போய் இருந்திருக்க 40 வருஷமா அது ஜெர்மனி யார் நாடுன்னு தெரியும். இப்ப இப்ப வந்து அவன் பேசுறான். அவன் சொல்றேன், இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாதுங்க சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் சொல்லு, ஏன்னா அவன் பிராமணனா இருந்து துறவியா இருந்தால சத்திரிய துறவி பிராமணர்கள் அவனை சாமியாராகணும் சட்டம் விட்டாங்க. அப்பா விவேகானந்தர் சொன்னார், பிராமணர்களே நீங்கள் குழந்தைகளாகவே வாழ்கிறீர்கள். ஆனா இந்து மதம்ங்கிற ஒரு மதமே கிடையாது மகாபலி வாழ் சொன்னார் காந்தி மகாபலி. அவரே ஒரு சொல்றாரு பாரசீக நாட்டுக்காரனுக்கு இந்தியாவில் 6 வழிபாடு இருந்தது, சைவம் மைணவம் சாக்தம் கௌமாரம் கானாபத்தியம் சவுரம். சைவம்னா நாங்கள் சிவபெருமான கும்பிடுவோம் திருநெல்விக்காரங்க, வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கம் திருமண கும்பிடுவாங்க கேட்டீங்களா, கௌமாரம்னா கௌமாரம்னா முருகனை கும்பிடுவான், சாக்தம்னா சத்தியை கும்பிடுவான், சௌரம்னா சூரியனை கும்பிடுவான் தான் வழிபாடு. இது வெவ்வேறு வழிபாடு. எங்கூர்ல இருக்க யாதவர்கள் வைஷ்ணவர்கள் யாதவர்கள் சிவ
பெருமாள் கூட சிவபெயர பாக விடாத உடனே படிச்சுடாத அப்படி வச்சிருந்தாங்க. பாரசீக நாட்டு முஸ்லிம்களுக்கு சிந்திச்சமொழி நாயகன் சொல்ல தெரியாது, அவனுக்கு எஸ் உச்சரிக்க வராது. அவன் இந்து இந்துன்னு சொன்னான், முஸ்லீம் சொன்ன பேராத்தான் இவங்க இந்துன்னு வச்சுட்டாங்க. நான் சொல்ல விவேகானந்தர் சொல்றேன், சென்னையில ஒரு கூட்டத்தில் பேசினா ஒரு பிராமண பையன் ஏத்து வந்தார். அண்ணா அவர் சொல்லிட்டு போறார், அதையே நீங்க நினைவா சொல்றேன். அவர் சொல்லியிருக்காருதான் அவன் சொன்னேன். ஒரு மிக ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிராமணன், நான் வேற மாதிரி சிந்திக்கிறேன். அவர் ஒரு பிராமணர், அவர் ஒரு சத்திரியர் பையனை தான் அவன் கேட்டான்னு சொல்ல ஏற்கனா. அப்போ அவருக்கு என்ன தோணிருக்கு, பாப்பாட ஒரு பேரும் யோக்கியம் இல்லைன்னு அப்படி தெரிஞ்சு அதான் வர்த்தம். இல்லைன்னா அங்கே தான் தெரியுமா, அப்ப இவர் சாமியாரா அவங்க இருக்கிறாங்க, நீ சத்துன எப்படி சாமியாரா? ஒரு 500 பக்கம் பிராமணர்களை பத்தி விவேகானந்தர் பேசிருக்க பேச்சு நக்கீர ராஜா இருக்காங்களா அண்ணாச்சு தொடராஜி கொண்டுருவாங்க. நீ யாராவது எழுத உடனே என்னென்ன இருக்க எழுது, அவங்க தான் அந்த வேலையை செய்யறாங்க. இந்து மதம் எங்க ஊர்ல ஏதாவது எங்க அக்கா வச்சுட்டாரு வந்தா அவர் வீட்டுக்கு திடீர்னு ஒரே சண்டை படுறாங்க. என்னன்னு அவன் மகன் ஒரு பட்டாணி முஸ்லீம் பிள்ளைய எங்கேயோ போய் கல்யாணம் பண்றான்னு சொன்னான். என்னால போய் பட்டாணி பாத்துருக்கேன்னு, பொம்பளை பிள்ளைய தானே கல்யாணம் பண்ணிருக்கேன், அதான் நான் ஒண்ணு செய்வேன். அவனுக்கு கொழுப்பு ரொம்ப திமிழ் பிடிச்சா உண்மை சொல்ல அவனுக்கு தகவலா இருக்கு. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அவன் அதை சிந்தி போனான். ஏன்னா பேரா படுறான், எல்லா ஐயங்காரும் தெரியுமையாரு, கும்பிட்டா 10 கோடி ரூபாய் வருமானம்,
இவர் சொன்னார் ரயில்வே வந்துருங்கிறாரு, நான் எங்கேயா போன நினைப்பேன், ஒன்னு தேடி இருக்கணும் யாருக்கு, எங்கேயா காணாம போயிருவாரு, அப்ப உங்களால வருத்தத்தில் அவருக்கு சொன்னேன். மெட்ராஸ்கார் வந்துட்டு போய் இறங்கி இவ்வளவு போறேன். பன்னீர்செல்வமும் அந்த ஓஎஸ் பண்ணினா அந்த ரெண்டு பேர் தான் வந்து கூப்பிட்டு போறாங்க. அப்புறம் என்ன விளையாட்டு சொன்னேன், கடலும் தேவரமும் வரையினா பயமா இருக்கல, எவனையும் அவன் தான் பேசாரு பழக்கமாக பேச அவரும் கேட்டுக்கிறோம். அப்ப நான் பன்னீர் தான் சொன்னேன், அம்மா பாஞ்சராமன் தேடிட்டே இருக்க அந்த மெதுவா பெரிய சரீரம் நிச்சயமே காணலன்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் இவங்க தப்பா இவங்க சொன்னா அம்மா 10 நிமிஷம் தான் பேசுவாங்கன்னா எனக்கு ஊர்ல வேலை இருக்கலன்னு வெளி வந்து கால ஏறிட்டா தலவா சுந்தரமும் செங்கோட்டையும் ஓடி வந்தான். என்ன பாருங்க இல்ல 10 நிமிஷம் அம்மாட்ட பேசிக்கிட்டான் ஊர்ல இருந்து எனக்கு வேலை இருக்குல்ல அப்படி இல்லைன்னு அம்மா வாசல்ல இருந்தேன். அப்பதான் நான் அப்புறம் எனக்காக நாங்க நான் கூப்பிட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா சந்தோஷ் மார்க்கெட் பண்ணு நீ ஆதிபராசிக்கு நான் பாரதியாரு அவரே சந்தோஷம் நானும் ஒரு சோபார உட்கார்ந்து என்ன தப்பட்டு விட்டேன் கால் மேல கால போட்டு I was told by my police, just passed to the school. But the language is up to the standard. I told you, you are 10th class, you are 10th class. I told you, you are 10th class.